Hello friends, welcome to our Cash with BM channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறையில இருந்து மீண்டும் ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதற்கு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 8th படிச்சிருந்தாலே போதும். மூன்று விதமான போஸ்டுகள் வந்து இருக்கு. 10,000க்கும் அதிகமாக வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியனு, ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இந்த மாதிரி மொத்தம் மூணு போஸ்ட்டுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மு. இதில் ஒன்றும் இல்லை, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து இருக்குது. ஈஸியாக வந்து ஃபில் பண்ணி வந்து சென்ட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்களே வந்து கிளியராக கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது உங்களோட ஃபோட்டோகிராஃப், அதாவது உங்களோட ஃபோட்டோ, அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கான எவிடன்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸுக்கான எவிடன்ஸ், இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் ஈஸியாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வந்து சென்ட் பண்ணலாம். ஓகே, போஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இதற்கு சேலரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு 10,000, ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டண்ட்டுக்கு 8,000, மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 8,400 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டண்ட்டு, மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு, இதுக்குமே வந்து சேம் ஏஜ் லிமிட்டு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையிலும் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டண்ட்டுக்கு 3 மந்த்ஸ் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து 8th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு டெம்பரரி ஜாப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த அட்ரஸுக்கு கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறையிலிருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஃபில் பண்ணுறதுலையோ இல்லை இந்த நோட்டிஃபிகேஷன்லேயோ எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.